அனைவருக்கும் வணக்கம். நன்றி. அன்பிற்கினிய உங்கள் அனைவருக்கும் மீண்டும் ஒரு முறை வணக்கம். இன்றைய தினம் உலக சுற்றுலா தினம், சர்வதேச சுற்றுலா தினம் என்றும் அழைக்கின்றார்கள். எல்லாவற்றுக்கும் ஒரு தினம் இருக்கிறது. அந்த வகையில் சுற்றுலா செல்கின்ற என்னை போன்ற ஊர் சுற்றுகிறவர்களுக்கும் ஒரு தினம் இருக்கிறது என்று சொன்னால் உள்ளபடியே ரட்டிப்பு மகிழ்ச்சி இருக்கும். உங்களுக்கும் அந்த மகிழ்ச்சி இருக்கும் நினைக்கிறேன். ஏன் சொன்னா, சுற்றுலா என்பது நம்முடைய வாழ்க்கையில இன்றியமையாத ஒன்றாக இருக்கிறது. சுற்றுலா தினம் எதுவும் நேற்றைய கடந்த ஆண்டோ அதுக்கு முந்தைய ஆண்டோ உருவாக்கப்பட்டு இன்று கொண்டாடப்படக்கூடிய தினம் அல்ல. எண்ணற்ற தினங்கள் இருக்கிறது. அந்த தினங்களுடைய முக்கியத்துவம் மக்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுவது மட்டும்தான் அந்த தினத்தினுடைய சிறப்பு முக்கியத்துவம் நமக்கு தெரிகிறது. அந்த வகையில் உள்ளபடியே லா அலிகிரியா இன்டர்நேஷனல் டூர் பிரைவேட் லிமிடெட் இந்த ஒரு தினத்தை சிறப்பாக மக்களுக்கு விழிப்புணர்வை ஏற்படுத்தி நான் கடந்த வாரம் முழுவதும் பார்த்துக் கொண்டிருக்கின்றேன். எஃப்எம்லேயும் சரி, தினசரி நாளிதழ்களிலும் சரி, சுவரொட்டிகளிலும் சரி, கைப்பிரதிகளிலும் சரி, தொலைக்காட்சிகளிலும் சரி, சோசியல் மீடியா என்று சொல்லக்கூடிய சமூக வலைதளங்களிலும் சரி, தொடர்ந்து இந்த சுற்றுலாவினுடைய மகத்துவத்தையும் இந்த சுற்றுலா தினத்தினுடைய தேவையையும் கொண்டாடக்கூடிய விஷயங்களையும் தொடர்ந்து மக்களுக்காக விழிப்புணர்வாக சொல்லிக் கொண்டு வருகிறார்கள். அந்த வகையில் உள்ளபடியே லா அலிகிரியா என்னுடைய நிறுவனத்தினருக்கு சேர்மேன், எம்டி, டைரக்டர் அண்ட் ஆல் ஸ்டாஃப்ஸ் அனைத்து ஊழியர்களுக்கும் உள்ளபடியே உங்கள் அனைவரின் சார்பாக ஒரு பலத்த கரகோஷத்தோட பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் நம்ம தெரிவிக்கிறோம். லா அலிகிரியா டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனம் மக்களுக்கான அனைத்து வசதிகளையும் உள்ளடக்கி நிறைவான சேவையை குறைந்த கட்டணத்தில் தொடர்ந்து வழங்கி கொண்டிருக்கிறது. அதற்காக உள்ளபடியே லா அலிகிரியா டூர்ஸ் பிரைவேட் லிமிடெட் நிறுவனத்தை உங்களின் சார்பாகவும் என் சார்பாகவும் நான் என்னுடைய மனமார்ந்த பாராட்டுகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஊர் சுற்றுங்கள், நிச்சயமாக நல்ல நினைவுகளை வந்து சேர்த்து வையுங்கள். உடலும் மனமும் ஆரோக்கியமாக வைத்துக் கொள்ளுங்கள். எதிர்காலத்தில் நினைவுகளை சேர்த்து வையுங்கள். என்னதான் சொத்துக்களை சேர்த்து வைத்தாலும் நினைவுகளை சேர்த்து வைக்கக்கூடிய அந்த பிரமிப்பு, அது வேறு சுகம், வேறு லெவலுங்க அது. அதனால் என்னுடைய அன்பான வேண்டுகோள், நீங்கள் வந்திருக்கக்கூடிய அனைவரும் நீங்கள் மாத்திரம் சுற்றுலா சென்று நீங்கள் மாத்திரம் மகிழ்ச்சி அனுபவிச்சா போதாது. நாம் பெற்ற இன்பத்தை, நாம் பெற்ற மகிழ்ச்சியை நம்முடைய குடும்பத்தாரும் நம்மை சார்ந்தவர்களும் உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் பக்கத்து வீட்டில் அக்கத்து வீட்டில் பக்கத்து ஊரில் இருக்கிற அத்துணை பேரும் அனுபவிக்கணும். எங்கள் சார் பக்கத்து வீட்டில் சொல்கிறது, நாங்கள் அடுக்குமாடி குடியிருப்பில் சென்னையில் இருக்கிறோம், மேல் வீட்டில் இருக்கிறவங்கள கூட யாருன்னு தெரியாத நபர் நாங்கள் அப்படின்னு கூட நீங்கள் சொல்லலாம். நிச்சயமாக நம்ம சுற்றுலா போயிட்டு வந்தோடனே இன்றைக்கு வந்து நம்மளோட சோசியல் மீடியாவில் ஃப்ரெண்ட்ஸுங்களாக இருப்பாங்க, அவங்க அதை பார்த்து உண்மையிலேயே இவங்க இந்த நாடுகள்லாம் போயிருக்காங்கன்னு சொல்லி நம்மளோட பேசுறதுக்கு அதை பற்றி கேட்கறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கும். அதனால் உறவுகளை வளர்த்து கொள்வதற்கு ஏதுவாக வாய்ப்புகள் இருக்கும். மனம் விட்டு பேசுங்கள். உற்றார் உறவினர்களையும் நண்பர்களையும் பக்கத்து வீட்டுக்காரர்களையும் நேசியுங்கள். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எல்லாருக்கும் வெரி குட் ஹாப்பி வேர்ல்ட் டூரிசம் டே. ஸோ இவங்களோட வந்து சரோட லா அலிகிரியாவோட வந்து நான் ஒரு 1 இயராக ட்ராவல் பண்ணிகிட்ருக்கேன். ரொம்ப ரொம்ப நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் நிறையா ஈவெண்ட்ஸ் இந்த மாதிரி பண்ணிகிட்ருக்காரு அண்ட் நிறையா டூர் பிளான்ஸ் வந்து ரெடி பண்ணிகிட்ருக்காரு. ஸோ இந்த மாதிரி ஒரு டூர் பிளான்ஸ் நான் எங்கேயும் பார்த்ததில்லை. இவ்வளோ பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக, இவ்வளோ அஃபோர்டபுளான ஒரு பேக்கேஜ் எல்லாருக்கும் கொடுத்துட்ருக்காங்க. ஸோ அந்த சார்பில் வந்து இன்றைக்கி புக் பண்ணுற நிறைய பேருக்கு வந்து இவ்வளோ நல்ல நல்ல ஒரு ஆஃபர்ஸ்லாம் கொடுக்குறாங்க, டிவி அண்ட் ட்ராவல் பேக். ஸோ கண்டிப்பாக ஒரு நல்ல விஷயம், டூரோட சேர்த்து இன்னும் டபுள் மகிழ்ச்சியாக கொடுக்குறாங்க. ஸோ அந்த விதத்தில் இன்றைக்கி இப்போது உடனே வந்து நம்மளோட ஒரு கஸ்டமர் புக் பண்ணியிருக்காங்க, மிஸ்டர் அண்ட் மிஸ்ஸஸ் மூர்த்தி. அவங்க வந்து ஓகே ஃப்ரம் காஞ்சிபுரம். ஸோ ஒரு டூர் பேக்கேஜ் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம் சார், தேங்க்யூ ஸோ மச். அண்ட் உங்களோட டூர் வந்து ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்க போகுது. ஸோ கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. மாவட்ட வருவாய் ஆய்வாளர் வந்து ரிட்டையர் ஆனவங்க, ரிட்டையர் டிஆர்ஓ, ஒரு 2 வருஷம் சர்வீஸ் ஆகிருந்தா கலெக்ட் ஆகிருந்துருப்பாங்க. பட் இருந்தாலும் எங்களுக்கு வந்து உங்களை மாதிரி இவர் சிறப்பான ஒரு விருந்தினர். முன்னாடி வந்து சிங்கப்பூர், ஏற்கனவே சிங்கப்பூர் ட்ரிப் போயிட்டு வந்துருந்தாங்க நம்ம கூட சம்மரில். இப்போ எந்த டூர் பண்ணுறீங்க சார்? இப்போ மலேசியா புக் பண்ணுறாங்க 4ஆம் தேதி. பட் சார் கடைசி வரைக்கும் இருந்து அந்த சிங்கப்பூர் ட்ரிப்பு எப்படி இருந்த எக்ஸ்பீரியன்ஸ்ன்றது இன்றைக்கி ஷேர் பண்ணிக்கணும். ஏன்னா கடைசியாக நம்ம நிகழ்ச்சி நடந்த அன்றைக்கி சாருக்கு கொஞ்சம் உடல் நலக்குறைவுனால அன்றைக்கி வர முடியல.
அதனால வேண்டி இப்ப இந்த பரிசு கொடுத்தலாம் சாருக்கு எல்லாரும் சார்பாக எல்லாரும் உங்களை வந்து சந்தோஷப்படுத்தி மகிழ்ச்சி ஒரு கைத்தட்டல் கங்க்ராச்சுலேஷன்ஸ் இப்பவே லா அலேக்ரியா சார்பா ஒரு ஹாப்பி ஜேர்னி உங்களுக்கு சொல்லிக்கிறோம் நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வாங்க எல்லாருக்குமே பிடிச்ச விஷயம் ஸோ ஒரு ரிட்டையர்மெண்ட் லைஃப்க்கு அப்புறம் நல்ல லைஃப் என்ஜாய் பண்ணலாம் அப்படின்னு நினைக்கிற ஒரு விஷயம் ஸோ அவரோட செக் அவங்க கொடுத்துட்றாங்க ஒரு டோக்கன் ஆஃப் அட்வான்ஸ் கிளாப் 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 கண்டிப்பா சார் வந்து அவரோட டூர் எக்ஸ்பீரியன்ஸ் ஒரு 1 மினிட்ல ஷார்ட்டா ஷேர் பண்ணிப்பாங்க நாங்க போயிட்டு வந்த டூர் நாங்க சென்ற அந்த சிங்கப்பூர் தாய்லாந்து மலேசியா ஒரு அற்புதமான ஒரு சுற்றுலா அது திரு திருமுருகன் அரேஞ்ச் பண்ண மாதிரியான ஒரு அரேஞ்ச்மெண்ட் யாராலையும் இந்த இடத்துல இங்கே பண்ணுறதுக்கு சான்ஸ் இல்லை இதுவரைக்கும் எனக்கு தெரிஞ்சு என்னுடைய ப்ராக்டிக்கல் எக்ஸ்பீரியன்ஸில் இஸ் ஆல்மோஸ்ட் அலாங் வித் அஸ் எங்களோடு ஒவ்வொரு இடமும் சுற்றி பார்க்க ஒவ்வொரு இடத்தையும் விளக்கி செய்ய எல்லாவற்றுக்கும் மிக்க உற்ற நண்பனாக இருந்து அற்புதமாக ஒரு சுற்றுலாவை மேற்கொண்டு வந்தோம் எங்களோடு வந்த ஒவ்வொருத்தருக்கும் மற்றற்ற மகிழ்ச்சி எப்பவுமே நினைவில் வைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி அதே ஒரு காரணம் இப்பொழுது அடுத்து அடுத்து எங்களுக்கு வெளிநாடு இதுக்கு மேலே போக வேண்டிய இல்லை என்ற எண்ணமெல்லாம் இருந்தது இப்போது எந்த ஒரு சந்தர்ப்பம் கிடைத்தாலும் திருமுருகனோடு செல்வதற்கு எங்களுக்கு மிக 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 மகிழ்ச்சி இதே எல்லோருக்கும் நான் சொல்லக்கூடிய வாய்ப்பு ஆக்சுவலி வி ஆர் பேயிங் வெரி லிட்டில் அமௌண்ட் வென் கம்பேர்ட் டு அவுட் சைட் டூரிஸ்ட் சார்ஜஸ் அண்ட் ஆல் ஐ வுட் லைக் டு இன்வைட் எவ்வரிபடி ஃபார் திஸ் கான்ட்ரிபியூட் எய்தர் மந்த்லி பேமெண்ட் ஆர் அட்வான்ஸ் பேமெண்ட் ஆர் ரெடி பேமெண்ட் எடுத்து விச் எவரி எவ்ரி திங் இஸ் ப்ரொபோர்ஷனேட்லி குட் அண்ட் அப்ரிசியபிள் அண்ட் ஐ விஷ் மிஸ்டர் திருமுருகன் for his developmental publicity and his untiresome work he has to achieve many more I romba nandri sir ஒரு அப்பா அம்மா மாதிரி வந்திருந்து நேர்ல வாழ்த்தனத்துக்கு கண்டிப்பா கடவுளோட ஆசீர்வாதம் உங்களோட ஒத்துழைப்பு அடுத்த வருஷம் இதே நாள் இந்த சர்வதேச சுற்றுலா தின விழான்றது இன்னும் வேற லெவல்ல ஒரு 2000 கஸ்டமரோட வச்சு நம்ம பண்ணுவோம் development now it should be multiples of hundreds of hundreds and there is a very possibility for his development procedure publicity make number people attract people it will attract and those who already gone they will say many more numbers they will attract many people that is definite okay thanks sir thanks sir thank you very much sir adutha daga enga Dhanapal sir munadi singapore trip poittu vandirundanga ipo book pannirukanga so oru nimishathula ungaloda experience sir anaivarukkum na வாழ்த்துக்கள் வணக்கம் நாங்கள் சிங்கப்பூருக்கு போயிட்டு வந்தோம் நான் வந்து பிளெயின்லேயே ஏறலை அதான் முதல் முறை ஏர்ந்து ரொம்ப நல்ல விதமாக எல்லாமே சுற்றி காமிச்சாங்க சாப்பாடு மற்ற தங்கிறது எல்லாம் ரொம்ப வசதியாக இருந்தது எங்களுக்கு ரொம்ப 5 நாள் இருந்தால் ரொம்ப அருமையாக இருந்தது சிங்கப்பூர் இப்போ அடுத்து மலேசியா போகிறோம் இந்த 4 அக்டோபர் 4ஆம் தேதி இப்போது இந்த இதில் வந்து இப்போ வந்து நாங்கள் அந்தமான் வந்து இப்போ புக் பண்ணிக்கிறோம் இன்றைக்கி வந்து எங்கள் ஃபேமிலி இதெல்லாம் ரொம்ப அருமையாக இருந்தது தாராளமாக நீங்கள் எல்லாமே ஹெல்ப் பண்ணலாம் ஆ ரொம்ப நன்றி சார் தனபால் சார் கண்டிப்பாக அந்தமான் ட்ரிப்பு இன்னும் சூப்பராக என்ஜாய் பண்ணலாம் ஆமாம் அடுத்ததாக மூர்த்தி சார் சாரும் வந்து பார்த்தீங்கன்னா ரிட்டையர்டு டிஆர்ஓ முன்னாடி சிங்கப்பூர் ட்ரிப்பு போயிருந்தாங்க இப்போ எந்த ட்ரிப் புக் பண்ணியிருக்கீங்க சார் வணக்கம் ஏப்ரல் மாதத்தில் வந்து நாங்கள் சிங்கப்பூர் போயிருந்தோம் சிங்கப்பூரில் வந்து நிறைய இடங்களை சுற்றி காமிச்சாங்க சாப்பாடு நல்ல வசதி பண்ணி கொடுத்தாங்க ரூம் வசதி நல்ல ரூம் வசதி
அந்த ஏசி பஸ் தான் எங்கே போனாலும் அது மாதிரி பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து 4th அக்டோபரில் மலேசியா போகிறதா புக் பண்ணியிருக்கோம். அது இல்லாமல் அந்தமானுக்கு வந்து இப்போது இந்த இன்றைக்கி வந்து புக் பண்ணியிருக்கோம் அந்தமான். இந்த லா அலகிரியா வந்து நடுத்தர மக்களுக்கு பிற நாடுகளை சுற்றி பார்ப்பதற்கு மிகவும் உதவிகரமாக இருக்கிறது என்பதை மகிழ்ச்சியுடன் இங்கு உங்கள் அனைவருக்கும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். ரொம்ப நன்றி சார். ஓகே போலாம் சார். அடுத்து நீங்க வந்துடுங்க. சிங்கப்பூர் மலேசியா வந்து எங்களோட சம்மரில் ட்ராவல் பண்ணியிருந்தாங்க. இப்போ இந்தோனேஷியா வியட்நாம் கம்போடியா வந்து ட்ரிப்பை புக் பண்ணியிருக்காங்க. எல்லாருக்கும் வணக்கம். நான் ஒரு ஆண்டுக்கு முன்னாடி இங்கே இந்த லாகிரியாக்கு ஆல் இண்டியா டூரிஸ்ட் மூலமாக சிங்கப்பூர் நானும் எங்கள் ஒய்ஃபும் போயிட்டு வந்தோம். இப்போ மறுபடியும் வந்து மலேசியா போக போகிறோம். மே மாதம் 21-26 நாள் டூரு புக் பண்ணிட்டோம். இங்கே எல்லோரும் இங்கே பேசுகிறவங்க எல்லாருமே எக்ஸிபிட்டிங்க, பெரிய பெரிய ஆஃபீஸில் அளவில் வேலை செய்கிறவங்க, பணக்காரங்க எல்லோரும் போனாங்க. நான் சாதாரண ஒரு ஆட்டோக்காரர் தான், ரொம்ப பெரிய ஆள்லாம் கிடையாது, ஒரு மிடில் ஃபேமிலி தான். நான் இதுவரைலாம் ஆட்டோவில் இப்போ பஸ்ஸில் ட்ரெயினில் தான் போயிருக்கேன். இதுவரை பிளெயினில் போகுமா, ஏர்போர்ட்டுக்கு நிறைய சவாரி போயிருக்கேன்னு கண்டு ஏர்போர்ட்டில் ஃப்ளைட் ஏறி போகுமான்றது ஒரு கனவாக தான் இருந்தது. அது எப்படியோ தெரியல. இந்த ஒரு விளம்பரம் பார்த்தேன், சார் திருமுருகன் சாரை வந்து பார்த்தேன், போன வருஷம் விஜயதசமிக்கு முன்னாடி பார்த்தேன். அவர்கிட்ட வந்து இதை சொன்னேன், நான் போனேன் சார், இம்மிடியட்டாக போனேன்னு அப்படிங்களாரு. கொஞ்சம் டைம் எடுத்துங்க, அதனால் உங்களுக்கு வந்து பாஸ்போர்ட் கூட எடுக்கல, இன்னும் கொஞ்சம் கம்மியாக பண்ணி நல்லா அனுப்புறேனாரு. இல்லை நான் இம்மிடியட்டாக போனோம், அப்போ தான் எனக்கு நம்பிக்கை இருக்கும் அப்படின்னா. சரி எவ்வளோ 35 எவ்வளோ குறைக்க முடியுமோ 32 விசா கிசா எல்லாம் நான் எடுத்து கொடுக்குறேன். எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும் எங்களுக்கோசம் ஒரு ஃப்ளைட் அமைச்ச மாதிரி எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான் அந்த டூர் அரேஞ்ச் பண்ணாரு. எங்கள் ரெண்டு பேருக்கு மட்டும்தான், மற்ற யாருமே இன்ஜென்ஸ் யாருமே எங்கள் கூட இல்லை. இந்த டூர்லேருந்து நாங்கள் தான் முதல் ஃபஸ்ட்டு ரெண்டு பேர் போனோம். எங்களுக்கோசமே ஃப்ளைட் அரேஞ்ச் பண்ண மாதிரிக்குது, எங்களுக்கோசமே கார் அரேஞ்ச் பண்ண மாதிரிக்குது. அங்கே ரூம்பு லக்ஸரி ரூம்பு எதிர்பார்த்த மாதிரி அந்த ரூம்லலாம் இதுவரைலாம் தங்குந்தே இல்லை. அந்த மாதிரி ரூமில் அரேஞ்ச் பண்ணார். நல்லா சாப்பாடு, டைம் டைம் காரு, நல்ல விசிட்டரு, நல்லா பார்க்க வேண்டிய இடம்லாம் நல்லா சுற்றி சுற்றி கரெக்டாக காட்டினாங்க. லஞ்சு டைமுக்கு அதே மாதிரி ஒவ்வொரு சாப்பாடு 1000 அந்த மாதிரி சாப்பாடே சாப்பிட முடியாது, நல்லா இருந்தது சாப்பாடு. எல்லா இடத்தையும் சுற்றி காட்டினாங்க. போக சொல்ல இண்டிகா ஃப்ளைட்டில் போனோம். 30 கிலோ எடுத்துகிட்டு போகலாம், நாங்கள் ஒரே பெட்டி தான் எடுத்துகிட்டு போனோம். நல்லபடியாக போயிட்டோம். ரெண்டாவது வரும்போது அவருக்கு கூட தெரியாது அந்த ஃப்ளைட்டில் வந்து 17 கிலோ தான் எடுத்துகிட்டு போனேன்னு. நாங்கள் 17 கிலோ அதே மாதிரி ரிட்டர்ன் ஆகுது, நாங்கள் ஒன்றும் திங்ஸ் வாங்கலை, அதே திங்ஸை ஏற்றினோம். அதே 30 கிலோக்கு அவங்க 6000 ஃபைன் போட்டாங்க. 30 கிலோவில் அலோடு கிடையாது, 17 கிலோ தான் போனோன்னாங்க. நைட்டு அங்கே நான் 10 மணிக்கு இங்கே வந்து அவர் 11 மணிக்கு ட்ராவல் பண்ணுறாரு, எங்கள் காரில் போயிட்டுருக்காரு. உடனே அவருக்கு ஃபோன் பண்ணேன், எங்கள் பையனுக்கு ஃபோன் பண்ணி சாருக்கு ஃபோன் பண்ணி அது மாதிரி 6000 ஃபைன் போட்டாங்க, நீங்கள் ஃப்ளைட்டை மாற்றுறதுனால போகும்போது இண்டிகா ஃப்ளைட்டில் வந்து 30000 30 கிலோ எடுத்துன்னு போகலாம், ரிட்டர்ன் வரும்போது 17 கிலோ தான் அலோடு, இல்லை எக்ஸ்ட்ரா பேமெண்ட் பண்ணுனாங்க. எங்கள் கையில் காசே கிடையாது, ஃபோன் பேசுறது கூட என் ஃபோனில் காசு கிடையாது. அங்கே ஒருத்தர்கிட்ட வாங்கி அவர் மூலமாக ஃபோன் பண்ணேன். இம்மிடியட்டாக
ஒரு 10 நிமிஷம் வெயிட் பண்ணுங்க, ஒரு 10 மினிட்ஸ்ல நான் பேங்க்ல போட்டு அவர் அந்த அக்கௌண்ட்ல போடுறாரு. கரெக்டா ஒரு 10 நிமிஷத்துல உடனே அந்த 6000 ரூபாய் அங்க போட்டாரு. அந்த 6000 ரூபாய் கட்டி அந்த பையனை கட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த பிளைட்ல எங்களால வந்து அவருக்கு லாபமே இருந்திருக்காது. லாபத்துல மறுபடியும் ஒரு நஷ்டத்தை கடைசியா ஆக்கிட்டோம். கடைசியா ஒரு 6000 ரூபாய். எந்த ஏஜென்ட்டும் போனா போட்டோம் ஏத்துக்கமா, நம்மளுக்கு ஒன்றும் இல்லை. அவங்க எப்படின்னா ஃபைன் கட்டிட்டோம், எப்படின்னா போட்டோம், சாப்பிட்டாங்களா தூங்குனாங்களா என்ன பண்ணாங்க அவங்களுக்கு அது கிடையாது. அவங்களுக்கு பணம் வந்ததா ஒரு நம்பர் மெம்பர் போனாங்களா தான் பார்த்தாங்க. ஆனால் எனக்கு 60 வயசு ஆச்சு, அவருக்கு எவ்வளோ ஆச்சோ தெரியல. என் பிள்ளை என் பிள்ளைங்க 40 வயசு ஆச்சு. அண்ணன் எங்களை அப்பா மாதிரி பார்த்தீங்கன்னு அப்பப்போ விசாரிச்சுட்டே இருந்தார். எங்கள் பையன்கிட்ட கொடுத்து எங்கிட்ட அந்த ஃபோன் கிடையாது, அதனால அப்பப்போ விசாரிச்சுட்டாரு. அப்பா நல்லபடியாக போய்க்காரா, நல்லா டூர் போய்க்காரா, அங்கே சாப்பாடு நல்லா இருக்கா, நல்லா ரூம் இருக்கா, ஏதாவது குறை இருக்குதா அவங்களுக்கு அப்படின்னு அடிக்கடிக்கு எங்கள் பையன்கிட்ட ஃபோனில் போட்டு விசாரிச்சுட்டே இருந்தார். கடைசியாகவும் அவர் எல்லாம் விசாரித்து அவருக்கு ஒரு 6000 ரூபாய் ஃபைன் வேறு வாங்கி கொடுத்துட்டோம். நாங்கள் லக்கேஜ் ஒரே பஸ்லேருந்து 6000 ரூபாய் போட்டாங்க. அது கூட கொஞ்சம் கூட கஷ்டப்படுத்தாமல் தன்னுடைய காசு உடனே காரில் போயிருந்தார். அவர் அவங்க வைப்பு எங்கேயோ போயிட்டு வராங்க. ஒரு 1/2 மணி நேரத்தில் சார் நான் பணம் போட்டுறேன், ஒன்றும் பயப்படாதீங்க அப்படின்னாரு. 1/2 மணி நேரத்தில் அந்த சிங்கப்பூர் ஏர்லைன்ஸுக்கு பணத்தை கட்டினார். நல்லபடியாக ஊர் வந்து சொன்னோம். போன வருஷம் 1 வருஷம் ஆச்சு. போன விஜயதசமி நின்று தான் போனேன். இன்னொரு 10-15 நாளில் விஜயதசமி வரப்போகுது. 1 ஆண்டு நிறைவேற்றி இன்றைக்கி அகில இந்தியா ஆல் இண்டியா டூர் தான் அன்னைக்கு. நல்ல ஒரு நாள். சரி, எங்களை கூப்பிட்டுருந்தாங்க வரணும். மேலும் மேலும் திருமுருக சார் அவங்க வாய்ப்பு இந்த டூரிஸ்ட் இது ஆல்கிரியா நல்லா மேலும் மேலும் வளர்ந்து, அதுக்கப்புறமா எங்கள் பிள்ளைங்க ஒரு 20 பேர், எங்கள் பேரண்ட்ஸுங்க எங்கள் பிள்ளைங்க எல்லாருமே போயிட்டு வந்தாங்க. ஒரு 20 பேர் இந்தோனேஷியால எல்லாம் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்தாங்க. பிள்ளைங்களும் அடுத்தது வரான்னு இருக்காங்க, வருவாங்க. எல்லாரும் சாதாரண ஒரு ஆட்டோக்காரன் கூட பார்க்காம அந்த அளவுக்கு இப்போ நீங்கள் இங்கே எல்லாரும் பேசணுங்க. எல்லாரும் எல்லாம் விஐபி படித்தவங்க பெரிய பெரிய அதிகாரிங்க தான். ஆனால் நான் அந்தளவுக்கு படிக்கலை, ஒரு 10th தான் படிச்சிருந்தேன். அந்தளவுக்கு எங்கள் வைப்பையும் சந்தோஷமாக இட்டு பண்ணாங்க. அடுத்த டூருக்கு ஏதோ விசேஷத்து மாதிரி வேடிக்கை பார்க்கலன்னா வந்தேன், கூப்பிட்டாங்கன்னு வந்தோடனே எனக்கு ரொம்ப சந்தோஷமாச்சு. என்னால் முடிஞ்ச காசை கொடுத்தேன். சார் நீங்கள் வாங்க கட்டாயம், காசை பற்றினா இருக்குதுனாரு. மே மாதம் 21-27 6 நாள் டூர் மலேசியாவுக்கு புக் பண்ணேன். நீங்கள் எல்லோரும் வரணும், சந்தோஷமாக இருக்கணும். எல்லாரும் வந்து குழந்தைக்குட்டியோடு வந்து எல்லாரும் சந்தோஷமாக இருக்கணும், இந்த டூரில் கலந்துக்கணும். எல்லாருக்கும் நன்றி, வணக்கம். அடுத்ததாக இந்தியா, இந்தோனேஷியா, வியட்நாம், கம்போடியா இப்போ புக் பண்ணியிருக்காங்க மேலே போகிறதுக்கு. ஏற்கனவே புக் பண்ணிட்டு இப்போ 9ஆம் தேதி ஸ்ரீலங்கா போகிறாங்க. அக்கா செல்வகுமாரி சோசியல் ஆக்டிவிஸ்ட்டு, ஏற்கனவே சிங்கப்பூர் மலேசியா சம்மரில் போயிருந்தாங்க. ஸோ அவங்களோட எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணிக்கிறதுக்காக ஒரு நிமிஷம். ஹலோ, இன்றைக்கி சர்வதேச சுற்றுலா முன்னிட்டு அனைவரும் வந்ததுக்கு மிக்க நன்றி. ஏற்கனவே நான் சிங்கப்பூர் மலேசியா போன ட்ரிப்பு மே மாதம் நான் போனேங்க. அருமையாக இருந்தது. டூர் வெளிநாடு உள்நாடு போகணுன்னா லா அலகிரியா தான், வேறு எங்கும் கிளைகள் கிடையாது. அதுக்கு ஒன்லி லா அலகிரியா கோடம்பக்கத்தில் தான் இருக்குது. அவ்வளோ அருமையாக கவனித்தாங்க, நல்லா சூப்பராக சுற்றி காமிச்சாங்க. திருமுருகன் சாரும் எம்டி சாரும் எங்கள் கூடயே வந்து சார் சொல்கிற மாதிரி, நம்ம டிரைவர் ஆட்டோக்கார சொல்கிற மாதிரியே அவர் காமிக்கிற மாதிரியே தான் எல்லாமே நல்லா அருமையாக சுற்றி காமிச்சாங்க. நல்லா அருமையாக இருந்தது. சாப்பாடு இந்தியன் ஃபுட்டு எல்லாமே நல்லா இருந்தது. ஒவ்வொரு வாட்டியும் எங்களை வந்து அவ்வளோ ஒரு கவனிப்பு, எல்லா இடத்தையும் சுற்றி காமிச்சாங்க. மீண்டும் மீண்டும் போக தோணுது, ஆசை தூண்டுது. எல்லா ஊரும் அவர் என்னென்ன போட்டிருக்காரோ எல்லா ஊரும் பார்க்கணும்னு மறுபடியும் ஆசை வருது. இப்போ இந்தோனேசியா, வியட்நாம், கம்போடியா புக் பண்ணியிருக்கேன், ஸ்ரீலங்கா. அப்புறம் என்னுடைய ரிலேஷன்கிட்ட எல்லாத்தையும் சொல்லியிருக்கேன். ஒரு 17 மெம்பர்ஸு நெக்ஸ்ட் மந்த் போகிறோம். லா அலகிரியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, சீப் அண்ட் பெஸ்ட்டாகவும் இருக்குது, மாத தவணையில் ரொம்ப நல்லா இருக்குது. நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கு இது ஏற்ற வகையில் நல்லா இருக்குது. எல்லாருமே இதில் வந்து பயன்பெற பாருங்கள். ஒரு வாட்டி போனீங்கன்னா மீண்டும் மீண்டும் போகணுன்னு ஆசை வரும். அதனால் லா அலகிரியா, லா அலகிரியா மேன்மேலும் வளர வாழ்த்துக்கள். இந்த அருமையான காலை நேரத்தில் இந்த புதிய முகங்களை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு மிக மிக சந்தோஷமாக இருக்குது. ஊருக்கு ஒரு டாக்டரை பார்த்துக்கலாம், தெருவுக்கு தெரு டாக்டரை பார்த்துக்கலாங்க. ஆனால் ஒரு டாக்டர்கிட்ட மட்டும் கும்பல் அதிகமாக இருக்கு. ஏன் கிடையாது கைராசனா டாக்டர் அப்படின்னு. அந்த மாதிரி ஊருக்கு ஊர் நிறைய ட்ராவல்ஸ் கம்பெனி இருக்கும், நிறைய பேர் இருப்பாங்க. ஆனால் லால்கிரியா மட்டும்தான் கைராசியான ஸ்தாபனங்க. ஏன்னா அவரோட முகத்தை பார்க்கும்போது எங்களுக்கு தெரியுங்க. ஒரு 5 மணிக்கு நான் அந்த பேப்பரை பார்க்குறேன், அந்த பேப்பரில் ஒரு விளம்பரம் வருது, உடனே பேசுகிறேன். ஒரு பெண்மணி எடுக்கிறாங்க, நீங்கள் உடனே ஆஃபீஸ் வாங்க சார் அப்படின்றாங்க. ஆஃபீஸ் போகும்போது அவர் அப்போ தான் அந்த தாய்லாந்து இறங்கி இருக்காரு.
உடனே அப்பாயின்மெண்ட் அடுத்த நாள் எனக்கு அப்பாயின்மெண்ட்டுங்க. போகிற திருமுருகன் சொல்லி எம்பி எனக்கு கை கொடுக்குறேன், நானும் அவர் கை கொடுக்குறேன். இதில் ஒரு குறிப்பிட்ட விஷயம் என்னென்னா, நானும் ஒரு ஊடகத்தோடு இருக்கிறேங்க. கிட்டத்தட்ட 9 வருஷமாக எங்கள் சொந்த பத்திரிகை நடத்துகிற விளம்பர பத்திரிக்கைங்க. அவர் பழகின விதம் பேசின விதெல்லாம் பார்த்தீங்கன்னாங்க, ஏதோ ஒரு சகோதர உணர்வு கூட பேசுகிற மாதிரி தான் இருந்தது. எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக அது, ஒரு எம்பி வந்து நம்மளுடைய இப்படிலாம் பேசுகிறாரு, இவர் உண்மையிலே நடத்துவார் அந்த விருதை அப்படின்னு கொஞ்சம் சந்தேகப்பட்டு வரும்போது, இந்த பழைய காலத்தெல்லாம் புரட்டி பார்த்தேங்க. வெளிநாடு என்பது மிக மிக எனக்கு பெரிய கனவு தாங்க. உள்நாட்டில் எல்லா ஊரையும் சுற்றி பார்த்துட்டேங்க. ஊடகத்துறையில் இருந்ததுனால எல்லா ஊரையும் சுற்றி பார்த்தோம். தமிழகத்தில் நான் கால் பதிக்க, நானும் என் மனைவி கால் பதிக்காத ஊரே கிடையாது. அந்த வெளிநாடுன்ற பக்கத்தை நான் புரட்டவே இல்லைங்க. புரட்டின ஒரே ஆள் வந்து அல்கிரியா மிஸ்டர் திருமுருகன் தாங்க. வந்தேன், புக் பண்ணேன், சார் எவ்வளோ சார்னார், இவ்வளோ பணம் கொடுங்கன்னாரு, சரிங்கன்ட்டாங்க. எல்லாம் போனால் திடீர்னு ஒரு அடுத்த நாள் நைட்டு ஃப்ளைட் அப்படின்னாரு. ஃப்ளைட்டு நாங்கள் போகிறோங்க, போகிறோம், மலேசியாவில் போய் இறங்குறோம். இறங்கிய உடனே அங்கே வில்லியம் சொல்லி ஒரு அருமையான கைடு கிடைச்சாருங்க. நம்ம சகோதர உணர்வோட பேசுகிறாரு அவருங்க. அவருக்கு ஃபோனு நாங்கள் பேசிட்டாரு, பஸ்ஸில் போகிறோம், பேசினேன் இருக்கிறோம், ஒரு கால் வருது. யார் சார் பேசுன்னு கேட்டேன், என் மனைவியுடைய மகன் பேசுகிறான்னு. அப்போ உங்கள் மகன் இல்லைங்களாண்ணா, அவ்வளோ கலக்கில் எங்களை பேசிட்டு வராரு. மலேசியாவை பொறுத்தும் மலேசியா சிங்கப்பூர் 5 நாளுங்க. இந்த மலேசியாவில் 2வது நாள் எங்களுக்கு மிகப்பெரிய அனுபவம் கிடைச்சதுங்க. என்னென்னா, அந்த 8 மணிக்கெலாம் எங்களுக்கு ப்ரோக்ராம் முடிஞ்சிட்டு, நாங்கள் தங்குற இடத்துலாம் 3-ஸ்டார் ஹோட்டல் தாங்க, நீச்சல் குளத்தில் ஹோட்டல் தாங்க. சாப்பாடு கரெக்டாக டைம் வந்துடுங்க. நைட்டு 2வது நாள் நைட்டு 8 மணிக்கு என்னை வெளியில் அனுப்பிச்சிட்டாங்க. வந்து ப்ரோக்ராம் முடிச்சு மலேசியா நைட்டில் எப்படி போய் பாருங்கள், நானும் என் மனைவி போய் சுற்றிட்டு வரேங்க. ஒரு 9:30 போல் ஆகி போச்சு. ஆக்சுவலாக அந்த கேன்டீன் 9 மணிக்கெலாம் மூடிடுங்க. எங்களுக்காக எங்கள் திருமுருகன் சார் 3 சாப்பாடு எடுத்து நிற்கிறாரு. நானும் என் மனைவி வரேன். எனக்கு அன்னை உண்மையை கண்ணில் தண்ணியாக வந்துடுச்சு. ஏன்னா இந்தமாதிரி ஒரு எம்டி இருப்பாரா அப்படின்ட்டு. வாங்க சாப்பிடுங்க, அன்னைக்கு போட்ட ஒரு விதைங்க. அவங்க வந்து அக்காவானாங்க, நான் மாமாவானேன், இவர் எனக்கு மைத்துனர் ஆகிட்டாருங்க. இப்படி தான் வந்து எங்களோட உறவு முறை வந்தது. இவருடைய மனைவி எனக்கு தங்க சாப்பிட்டாங்க. அதாவது இந்த உறவு முறை வந்து இந்த மாதிரி ஒரு லால்கிரியால் கிடைக்குன்னு நான் சத்தியமாக எதிர்பார்க்கல. அடுத்த உடனே புக் பண்ணிட்டேங்க, வாங்க ஸ்ரீலங்கா போகலாம், எதெல்லாம் டூர் போகிறீங்களோ அதெல்லாம் நான் டூர் போகிறேன்னு எல்லாத்தையும் புக் பண்ணிட்டேங்க. அது மட்டும் இல்லாமல் எங்கள் சொந்தக்காரர் அனைத்து பேரும் எல்லோரும் புக் பண்ண வச்சிட்டாங்க. எல்லாமே ஸ்ரீலங்கா வராங்க. கிட்டத்தட்ட 21 பேர் வரது எல்லாம் முயற்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க, எல்லாமே வராங்க. ஆனால் இதில் வந்து என்னென்னாங்க, நாங்கள் போன டூரில் மட்டும் கிட்டத்தட்ட 40 பேருங்க, 39 பேர். அந்த 39 பேர்த்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். ஏன்னா வயதானவர், மீடியம், கீழே அதுக்கு கீழே பசங்க. இந்த வயதான அம்மாச்சின்னு ஒருத்தவங்க டாக்டருடைய அம்மா, அவங்க வீல் சேரில் தான் வருவாங்க. இந்த 39 பேர் அவங்கள கேர் எடுத்து பார்த்துக்கிறோம் நாங்கள். அவங்க ஒரு இடத்துல வருவாங்க, விட்டுட்டு வருவாங்க, டாக்டர் ஃபோட்டோ எடுத்து போயிடுவார், நாங்கள் வீல் சேரில் கலந்து போவோம். அந்த மாதிரி எங்களை யாரோ ஒருத்தவங்க டக்குன்னு பஸ் நிப்பாட்டு அவங்கள போய் கூப்பிட்டு வாங்கணும். அருமையான கவனிப்பு. அதாவது இதை பேச்சுக்கு சொல்கிற மாதிரி உணர்வுபூர்வமான வார்த்தை, ஒவ்வொரு வார்த்தை உணர்வுபூர்வமான வார்த்தை. நம்ம வந்து வீட்டில் கூட நம்ம அம்மா அப்பா என்ன பண்ணுவாங்க, டே சாப்பிட்றேன்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்படிலாம் நம்ம நினச்சா சொல்லணும். ஆனால் இவர் பார்த்தவரை கரெக்டாக டைம். இன்னொரு பெரிய விஷயம் என்னன்னாங்க, நான் பாக்கெட்டில் ஒரு 100 ரூபா பணம், இந்திய பணம் எடுத்துன்னு போனேன். அப்புறம் அங்கே டாலர் எடுத்துன்னு போனேன். அந்த 100 ரூபா திரும்பி வந்து 100 ரூபா என் பாக்கெட்டில் தான் இருந்தது, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் அங்கே போனோடனே சார் சாப்பாடு, என் கூட வெவ்வேறு ஆளுலாம் வந்தாங்க, அவங்களும் சாப்பாடு பணம் கொடுத்தாங்க. ஆனால் எங்களை மட்டும் காலையில் எங்களை வந்து சாப்பாடு காசே கேட்கல. என்னங்கண்ணா, நீங்கள் தங்கின ஹோட்டலுடைய அந்த கார்டை மட்டும் காமிங்க. அந்த கார்டை காமிச்சா கார்டு காமிச்சுட்டு எங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக வருது. எல்லா பப்பேஸும் இருந்தாங்க, வெஜ்ஜு வேணுமா, நான் வெஜ்ஜுமா, எது வேணும், எது வேணாலும் நீங்கள் சாப்பிடுங்க, இஷ்டம் போல் சாப்பிடுங்கன்றாங்க. சிங்கிள் பைசா செலவு இல்லைங்க. தங்கரமடம் ஆகட்டும், சாப்பாடு ஆகட்டும், நுழைவு கட்டணம் ஆகட்டும், எல்லாத்தையும் எதுவுமே இல்லை. எல்லாம் அழகிரியான்னு சொன்னால் போதும், வாங்க சார், வணக்கம் சார், சல்யூட் சொல்கிறாங்க. எங்கே இதுலேயும் சார், மலேசியாவிலும் சரி, சிங்கப்பூர்லேயும் சரி, எல்லா இடத்துலையும் அவ்வளோ அருமையான பேருங்க. உண்மையிலே சொல்கிறேன், மனம் திறந்து சொல்கிறேன், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு வந்து அனுபவிக்கணும்னா நிச்சயமாக சொல்கிறேன். எல்லா அழகிரியாக தவிர வேறு எதுவுமே கிடையாது. மிஸ்டர் திருமுருகன் இஸ் பெஸ்ட். இதனுடைய கிளைகள் எல்லாம் வந்து கல்கி பெரி தமிழ்நாடு முழுதும் வரணும். அதை நான் வந்து உண்மையிலே பாராட்டுறேன். நன்றி, வணக்கம். ரொம்ப நன்றி சார். வந்து எங்களோட வேல்யூபிள் கஸ்டமர். ஆமாம், பழனிசாமி சார். இப்போ ஸ்ரீலங்கா சிம்லா இப்போ புக் பண்ணியிருக்காங்க. ஒரு செகண்ட் அவர்கிட்ட. அனைவருக்கும் வணக்கம். ஸ்ரீலங்காவுக்கும் சிம்லா குழுமனாலிக்கும் நாங்கள் ஒரு 5 பேருக்கு புக் பண்ணியிருக்கோம். 5 பேருக்கு ஃபுல் பேமெண்ட்டாகவே புக் பண்ணிட்டோம். என்ன அவருடைய ஆக்டிவிட்டீஸ்லாம் பார்க்கும்போது வெரி நைஸ் ஃபெல்லோ. என்னென்ன சிரிப்பிலே ஆளை மயக்கிடுவார் போல தெரியுது. அவருடைய புன்சிரிப்பை ஆளை மயக்கிடுவார் போல தெரியுது. என்னென்ன ஆளை ரொம்ப அவர் வந்து இன்னமும் வந்து மென்மேல் வளரும்னு சொல்லிக்கிட்டு இருக்கு.
இவர் மதுரையில் வந்து ஒன்று ஓப்பன் பண்ணணும்னு சொல்லிட்டு கிடக்கிறாரு. நிச்சயமாக மதுரையில் பண்ணும்போது அப்படியே சொல்லுங்க, அது சொல்லுங்க, அது ரைட்டு, அது ஒரு மனு அது சொல்லுங்க. ஆமாம் 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 ஆமாம், அந்த மாதிரி இருக்கிறனால நான் எங்கள் வீட்டுக்காரம்மா வரட்டுமா, வாங்க தம்பி, மதுரையில் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறோம்னு சொல்லிட்டு கிடக்கிறாரு. நான் மதுரை தான், அப்படி வந்துச்சுனாக்கா எனக்கு தகவல் சொல்லுங்கள் சார், நான் அவசியம் உங்களுக்கு வந்து நான் அங்கேயும் வந்து நான் வந்து நல்ல முடிஞ்சதை செய்கிறேன். ஓகே ரைட்டு சார், கண்டிப்பாக கடவுளோட ஆசீர்வாதத்தில் அதுக்கான வேலைக்கு போயிட்டுருக்கு. உள்விளம்படியே சொல்ல போனீங்கன்னா ஒரு மதுரையோ திருச்சியோ கோயம்புத்தூரோ போயிட்டு ஒரு 10 நாள் இருந்து என்ன நம்மளால் வேலை பார்க்க முடியல. அதனால் அந்த விஷயத்தை வந்து ஜூனுக்கு தள்ளி வச்சுருக்கோம். நம்ம ஜூனில் அநேகமாக ஒரு 10ஆம் தேதியிலேருந்து 30ஆம் தேதிக்குள்ளே 2020 திருச்சி ஒரு சண்டே, இதே மாதிரி நம்ம குடும்பம் அனைவரும் அங்கே வரணும். ஒரு சண்டே திருச்சி ஆஃபீஸ் ஓப்பனிங்காக இருக்கும், அடுத்த சண்டே மதுரை ஆஃபீஸ் ஓப்பனிங்காக இருக்கும், அடுத்த சண்டே கோயம்புத்தூர் ஆஃபீஸ் ஓப்பனிங்காக இருக்கும். தமிழ்நாட்டில் இன்னும் 3 ஆஃபீஸ்ன்றது 2020 பண்ணுறோம். அதுக்கான சமயம் இப்போ இல்லை, டைம் இல்லை அப்படின்றதுனால, ஏன்னா அவ்வளோ கஸ்டமர்ஸ் இருக்காங்க. இன்றைக்கி எல்லாம் நிஜமாகவே பார்த்துட்டு அவர் ஃபீல் பண்ணார் மிஸ் ராஜபாண்டின்ட்டு, தேனியிலேருந்து வந்திருந்தாங்க. இன்னொரு டாக்டர்ம்மா 80 வயசுக்கு மேலே ஒரு மொத்த ஃபேமிலியே டாக்டர், கிட்டத்தட்ட ஒரு 15 பேர் வந்து சிங்கப்பூர் மலேசியா டாய்லாண்டில் தான் வந்திருந்தாங்க. வந்த அன்னையிலேருந்து சொல்கிறாங்க சார் என்னைக்கு சார் மதுரையில் ஆஃபீஸு தேனியில் ஆஃபீஸ் அப்படின்றாங்க. அதனால் கோயம்புத்தூரில் கஸ்டமர் இருக்காங்க, ஈரோட்டில் கஸ்டமர்ஸ் இருக்காங்க. அதனால் வேண்டி கண்டிப்பாக அவங்களுக்கான சர்வீஸ் இன்னும் நல்லா பண்ணோம் அப்படின்னா நமக்கு அங்கெல்லாம் ஆஃபீஸ் தேவை. அதனால் கண்டிப்பாக பண்ணுறோம் சார். ஜூனில் வந்து மதுரையிலையும் திருச்சியிலையும் கோயம்புத்தூர்லையும் நம்மளோட அலுவலகம் இருக்கும். வழக்கமாக இந்த லாட்ரி சீட்டில் சொல்லுவாங்க பம்பர் குழுக்கள் 1000 ரூபாய்க்கு குழுவும், 5000 ரூபாய்க்கு குழுவும், 2000 ரூபாய்க்கு குழுவும், அப்படி கடைசியாக பார்த்தோம்னா 1 கோடி ரூபாய்க்கு ஒரு பரிசு விழும், அதுதான் பம்பர் பரிசுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி நிஜமாகவே எங்களுக்கு வந்து நாங்கள் காலையில் இதை ஸ்டார்ட் பண்ணும்போதுன்றது கனவுல கூட நினைக்கல. நாம் நேற்று வரைக்கும் கூட சார் பேசிட்டு இருந்தாங்க 17 பேருக்காக புக்கிங் அப்படின்ட்டு. எந்த விதத்தில் நாங்கள் அவரை இம்ப்ரெஸ் பண்ணோம் இல்லை எங்களை நம்புறாருன்றது தெரியல. கண்டிப்பாக அவருக்கு நாம் பண்ண வேண்டிய சர்வீஸ்ன்றது இப்போ நீங்கள்லாம் என்ன சொல்கிறீங்களோ அதை விட இன்னும் 4 மடங்குன்றது அதிகமாக நாங்கள் பண்ணணும். ஏன்னா அவங்க ஒரு குடும்பத்திலருந்து இது முக்கியம். ஏன்னா இன்றைக்கி இந்த நம்மளோட லைஃப் ஸ்டைலு இந்த சோசியல் ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் மாறி போய் ஒரு காலத்தில் ஒரே குடும்பத்தில் 25 பேர், அப்புறம் அது 10 பேர், அப்புறம் 5 பேர் வந்து இன்றைக்கெல்லாம் 2 பேர் ஆகிற அளவுக்கு ஆயிட்டோம் நாம். ஸோ அப்படியா இல்லாமல் கிட்டத்தட்ட ஒரே ஃபேமிலியிலேருந்து 25 பேர் தானே மேடம், 25 பேர் உங்களோட கரகோஷத்தில் 25 பேர் வந்து டூர் டெல்லி ஜெய்ப்பூர் ஆகிறா வந்து டூர் புக் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா இந்த டிவி வந்து எடுத்துகிட்டு போக முடியாது, அதனால் டோர் டெலிவரி தான் கொடுக்கணும். அதனால் பிக்சருக்காக ஒரு டிவி ஒரு பேக் கொடுத்துட்டு ரிமைனிங் வந்து நாம் நாளைக்கு வெஹிக்கிள் அனுப்பிச்சு விட்ருவோம். வாப்பா வந்து எங்களோட வேல்யூபிள் கஸ்டமர், இப்போ சிங்கப்பூர் போகிறார் அடுத்த வாரம் நம்ம டூரில். ஸோ இப்போ இன்றைக்கி வந்தது வந்து அடுத்து நம்மளோட தாய்லாந்து டூர் புக்கிங்காக வேண்டி. Thank you.